இன்றைக்கி ஆடி அமாவாசை. நம்ம குடும்பத்திலே நம்மளே ஆக்கியா, முன்னாடி யாரெல்லாம் இறந்து போயிருக்கோ, அப்பா அம்மா அண்ணன் அக்கா மாமன்மார் இவங்களெல்லாம் போயிருக்கல, அவங்களுக்கு ஒரு திதி தர்ப்பணம். ஏன்னா ஒரு நேரத்தை சோறு கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கி. இது வந்து மகாலிங்கபுரம் ஐயப்பன் குருவாயூரப்பன் டெம்பிள் எல்லா வருஷமும் செய்து வருது. ஏன்னா இது ஃப்ரீ சேவனம், கிட்டத்தட்ட 2000 பேர் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அன்றைக்கி ஆடி அமாவாசையை வச்சு எங்கள் கேரளத்திலே மாதிரி கர்க்கட வாவு சொல்லும், அதுவும் ஆயிடுச்சு. அதனால் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1500 பேர் வந்துச்சு. இது ஒரு 500 பேர் வேணும்னு நினைக்கிறேன். சாமி சரணம். பித்ருதர்ப்பணம் வந்து நம்ம பெரியவங்களுக்காக, நம்ம குடும்பத்தில் சார்ந்த எல்லாருக்காகவும் நம்ம பண்ணுறது, இறந்து போனவங்க அவங்களுக்காக இந்த ஒரு நாள் வந்து கர்க்கட வாவு வந்து ரொம்ப விசேஷமானது. அதுக்காக வந்து நம்ம அவங்களுக்காக சங்கல்பம் பண்ணி நம்ம பண்ணுறது. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. தலை நாள் ஒரு நாள் வந்து விரதம் எடுத்து மறுநாள் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து பிண்ட சமர்ப்பணம் பண்ணணும். அதுதான் நான் எங்க அப்பாக்காக நான் பண்றது. இது வந்து 11th வருஷம், 11 இயர்ஸ் பண்றேன். நம்மளோட முன்னோர்கள், அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த மாதிரி எல்லா மறைந்த முன்னோர்களுக்காக பித்ரு தர்ப்பணம் பண்ணக்கூடிய மகாலய அமாவாசை சொல்லிட்டு நம்ம பண்றது மாதிரி கர்க்கடக வாவுபலின்னு சொல்லுவோம் நம்ம கேரளால. அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பித்ரு தர்ப்பணம். அப்ப எல்லாரும் நம்மளோட முன்னோர்களுக்காக பண்ணக்கூடிய தர்ப்பணம் தான் இது. இந்த முறை இந்த தர்ப்பணத்துக்கு ரொம்ப பிராதானியம் இருக்கு. இப்ப வயநாட்டில் நடந்த அந்த துரந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் வேண்டிட்டு தான் நம்ம எல்லாரும் இந்த பிரார்த்தனை பண்றோம். இது இது பலி கொடுக்கறதுன்னு பேரு, இந்த பலி தர்ப்பணம் பேரு. இந்த பலி தர்ப்பணத்துல பங்கு கொள்றதுக்காக நிறைய மலையாளிஸ், மெயினாக இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய நம்மளோட எல்லா மலையாளிஸும் மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ் சகோதரங்களும் இதில் வந்து நிறைய பேர் பங்கெடுக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்ல அவேர்னஸாக இருக்கு. நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட இப்போ வந்துட்டு 2.5 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகும். அதனால எப்போ வந்தாலும் இந்த மாதிரி காத்திருந்து இவங்க பண்ணக்கூடிய இந்த சௌஜன்யம் ஃப்ரீயான ஒரு இதில் பங்கெடுக்கிறதுக்காக எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம் நாங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.